அனைவருக்கும் வணக்கம். இளையராஜா, ஏஆர் ரகுமான், எம்எஸ் விஸ்வநாதன், இன்னும் பல ஜாம்பவான்கள், அதுபோல் இன்றைக்கி இருக்கிற தோணான் துரத்தி, போனவன் வந்தவன், எல்லாம் இசையை எப்படி அமைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமான வீடியோ தேவைப்படுது. அதை நான் இப்போ விளக்கமாக கொடுத்துட்றேன். இப்படி தான் இசை அமைக்கிறாங்க அப்படிங்கிறது, முதல்ல லிரிக்ஸ், பாடல்களை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துருவோம். அதற்கு பிறகு அதே பாணியில் தான் பின்னணி இசையும் இசையமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே தமிழில் இருக்கிற ஒரு பாடலை எடுத்து ஒரு இந்தி பாடலுக்கு ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு அந்த பாடலினுடைய வார்த்தைகளை மாற்றி பாட்டை எழுதிட்டோம்னா கண்டே பிடிக்க முடியாது, அப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ வாங்க அதை பார்ப்போம். ஜிந்தகி கா சஃபர் கேளடி கண்மணி ஹை யே கைசா சஃபர் பாடகன் சங்கதி கோயி சம்ஜா நஹி நீதை கேட்பதால் கோயி ஜானா நஹி நெஞ்சிலோ நிம்மதி கேளடி கண்மணி பாடகன் சங்கதி நீதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி. இப்போ இந்த டியூனுக்கு நம்ம லிரிக்கை பொருத்திடுவோம். பார்வையில் ஓர்கனை பாய்ச்சினா பாதகி கணை பாய்ந்ததால் என் மதி வீழ்ந்ததே அவளிடம் பார்வையால் ஓர்கனை பாய்ச்சினால் பாதகி கணை பாய்ந்ததால் என் மதி வீழ்ந்ததே அவளிடம். இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டியூன் மெருகேற்றி டோட்டலாக மாற்றிட்டா இந்தி பாடலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். இப்படி தான் இந்த கிறுக்கு பயல்கள் இசையமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வேதனை கொடுத்தது சல்தே ஹை சப் மகள் பார்வையின் கதிரலை கோயி சம்ஜா நஹி உயிரையே குடித்தது கோயி ஜானானஹி இடையனும் ஓர் கணை வேதனை கொடுத்தது பார்வையின் கதிரலை உயிரையே குடித்தது இடையனும் ஓர் கணை. இப்படி யார் வேணாலும் இசையமைக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதை புரிஞ்சுக்கணும். சுயமாக வந்து கீபோர்டில் டியூன் போட்டு இசையமைச்சா அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு படத்தில் சத்யராஜ் டயலாக் ஒன்று வரும், எதுக்கு கல்யாணமெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் போய் குழந்தையை பெற்றுக்கிட்டு அவ்வளோ நாள் கடந்து நம்ம வாழ்க்கை தொடருக்கு பேசாமல் ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தையோடு இருக்கிற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டோம்னா முதல் ரெண்டு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்ட்டு ஒரு டயலாக் சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற டியூன் எடுத்து லிரிக்கை மட்டும் எழுதி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு நம்ம போய் க்ரியேட்டிவெல்லாம் பண்ணிட்டேன். முதல்ல தமிழ்நாட்டில் க்ரியேட்டிவ்க்கு வேலையே கிடையாது, எல்லா விஷயமும் காப்பி தானே. ஆக நம்மளும் காப்பி அடித்து பாடல்களை உருவாக்கி பேர் வாங்கிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் அதுதான் வழி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.